பொருளாதாரத்தில் பின்தங்கிய யாரையும் விட்டுவிடாமல் மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க வளாகத்தில் கூட்டுறவு பல்நோக்கு சேவை மையத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 1,80,00,000 ரூபாய் கடன் தொகைக்கான காசோலையையும் அவர் வழங்கினார். பின்னர் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, சட்டப்பேரவையில் அறிவிக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் பெண்களுக்கான அறிவிப்பாக உள்ளதாக தெரிவித்தார். பெண்களின் முன்னேற்றத்தில் அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் பொருளாதாரத்தை நலிவுபட்டிருக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், அவர்களெல்லாம் யாரையும் விட்டுவிடாமல் அவர்களுக்கெல்லாம் இந்த உரிமைத் தொகையை வழங்கக்கூடிய வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.